ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்ன வீடியோன்றதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கினதெல்லாம் வந்துட்டு லைக் 2 வீக்ஸில் வந்த ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே ஒரு ஒரு டேயில் வந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் பிரித்து என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய ரூம், இப்போ நான் இந்த ரூமில் தான் யூடியூப் வீடியோ வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த ரூமில் வந்துட்டு என்ன வந்து வைக்க போகிறோம், எப்படி டெக்கரேட்டிவாக இந்த ரூமை ஆக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ரூம்ஸில் வளருது பாய் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என் ரூமில் எப்படி வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோக்குள்ளே ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வைக்காமல் உள்ளே போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ கேவலமாக திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு ஆர்டர் வருதுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிங்க. அம்மாவுக்கு வந்தாலும் சரி, என் தங்கச்சிக்கு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு வரும்போது ஓப்பன் பண்ணி ஆப்வியஸாக பார்க்கணுச்சு. அது இது மட்டும் எனக்கு என்னன்றது தெரியலையா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக செக் பண்ணேன். உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும், லைக் ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது என்னென்னா, க்யூட்டான 4 டூப்ளிகேட் செடி தான், பட் பார்க்க ஒரிஜினலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து 4 செடி இருக்கும். 4 வந்துட்டு நான் அமேசான், மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுமா இல்லையா என்னன்னு சொல்லுங்கள். லிங்க் வேணுமா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ யா, நெக்ஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு எனக்கு தெரியல, வெயிட்டாக இருக்குது. பார்ப்போம் என்ன. இந்த பக்கம் ஆல்ரெடி ஓப்பன் இருக்கு. பரவாயில்ல, பயங்கரமாக தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய கொடுத்தாங்க. அம்மா, ஐயோ, யோ, தயவு செஞ்சு இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, கிழிஞ்சு வந்துடுச்சு. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்களா? நீங்களும் சத்தியமா எனக்கு தெரியல. ஏன் வந்து உங்க முன்னாடி பண்றேன்னா, நீங்களும் அப்படியே குவாலிட்டி பாப்பீங்கல்ல. எனக்கும் தெரியாது குவாலிட்டி எப்படி வரப்போகுது, கரெக்டா வரப்போதா, உடஞ்சிட்டு வரப்போதா, இல்ல ஒழுங்கா வரப்போதா, எதுவுமே தெரியாது. பிரைஸுமே நான் அஃபோர்டபுளா வாங்கணும்ன்றதா அமேசானில் அஃபோர்டபுளாக வாங்கணும், அதில் வாங்குறது. ஸோ அதனால தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். இது வந்துட்டு லைக் வாலில் மாட்டுவாங்கல்ல, வாட் இஸ் தட், வாலில் மாட்டுற அந்த சிவர், அந்த இது அதுதான். இது ஒயிட் கலரு. 3 வரும், ஒன்று குட்டி, ஒன்று மீடியம், இன்னொன்று கொஞ்சம் பெருசு. அந்த மாதிரி ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. குவாலிட்டி ரொம்பலாம் மோசமாக கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்மாலு, மீடியம், லார்ஜ். அதுக்கெலாம் வந்துட்டு சைடில் அதுக்கே நாங்கள் வச்சு வாங்கிருக்கோம். சைடில் இப்படி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து யார் மாட்டுவாங்களோ அவங்ககிட்ட தான் கொடுத்தா தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் சொந்த உழைப்பால் வாங்கின பொருட்கள். எனக்கு ஒரு பொருள் வந்து சேஃபாக பார்க்கணும்னு ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பேன். சொந்த காசில் வாங்கினா இன்னும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பழக்கம், வழக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, அதாவது உளறிட்டு இருக்கேன். ஸோ கற்றுக்காதீங்க ப்ளீஸ். இது வந்து எனக்கு என்னன்னு தெரியும், சென்டட் கேண்டில்ஸ். ஆவா, ஸ்மெல் அப்படி இருக்குது சத்தியமா, சூப்பராக இருக்குது சத்தியமா. நல்ல ஒரு குவாலிட்டி. இந்த மாதிரி ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் 4 பர்பிள் கலர் கேண்டில், அப்புறம் க்ரீனு, அப்புறம் பிங்க்கு. 3 ஃப்ளேவர் இருக்குது. சீரியஸாக வர்த்து. நான் வாங்கின ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து வேர்த்தானதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் கேண்டில் லவ்வராக. நான் ஃபஸ்ட் டைம் கேண்டில் இந்த மாதிரி சென்டட் கேண்டில்லாம் யூஸ் பண்ணுறேன். கேண்டிலே ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வந்து நைகாஸ் இதுக்கு சம்மந்தமே இல்லாத நைகா ப்ராடக்ட்ஸ் வந்து இது கூட ஆட் ஆகிட்டு நான் பிரித்து பார்த்துட்டேன். நான் மைக்கை மறைச்சிட்டேன், சாரி. ஸோ இவ்வளோ நாள் வந்து மேபிளில் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஸ்பெசிபிலிட்டியில் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்குவேன். ஸோ ஐலாஷ், க்ளூ, அப்புறம் மஸ்காரா, அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவும் என்னென்னு தெரியாது.
க்யூட்டான ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்மளே தான் செட் பண்ணோம் இதுவும். இது எப்படி வெளியே குட்டியான ஒரு டேபிள், கீழே வந்து இப்படி இங்கே இப்படி மாட்டிக்கலாம். அதில் வந்து இந்த டேபிள் மூணு இருக்கும் நினைக்கிறேன், ரெண்டு தான் இருக்கு. நல்லா சீரியஸாக சொல்கிறேன், குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இதெல்லாம் டோட்டலாக ஓப்பன் பண்ணி நான் செட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன் என்ன குவாலிட்டி, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நிச்சயமாகவே நான் என்னோடய லிங்க்லாம் கண்டிப்பாக கீழே போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க. இந்த தயவு செஞ்சு இந்த பார்ட்டர் கொலாபரேஷன் அப்படின்லாம் மட்டும் நினச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப பெருசான, என்னை விட ரொம்ப வெயிட்டான இங்கே இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் மோசமாக நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கத்தி வச்சுலாம். சத்தியமாக எங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே ஃபைன், நம்மளே பண்ணுவோம் நம்ம வேலையை, எதுக்கு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் நான் வந்துட்டு வாங்கி வச்சது என் ரூமை க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும், ரூமை செட் பண்ணணும் ஒரு விதமாக. ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட்டில் வாங்கியிருப்பேன், மோஸ்ட்லி இங்கே ஒயிட் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் பேஸில், ஒயிட் பேஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிறது தான் ஃபுல்லாக வாங்கினது. பட் இதெல்லாம் பிரித்து இப்போ நான் குப்பையை தான் ஆக்கிட்டுருக்கேன். நீங்களே பார்க்கலாம், இங்கே சுற்றி குப்பையாக இருக்கும். வா, இது க்யூட்டாக கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜிங் இவங்க கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்கள் கூட சேர்ந்து செட் பண்ணுறேன், நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள் எப்படி செட் பண்ணலான்னு, ஏன்னா எனக்கு தெரியாது. இது வந்து நாலு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த டோர் ஓப்பன் பண்ணி, ஷூ ரேக் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த சைடில் கார்னர்ஸில் மாட்டுவாங்கள்ல, அதை தான் நினைக்கிறேன். மாட்டும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு மட்டும் நான் எடுக்கிறேன், வேறு எதுவும் நான் எடுத்துருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒன் பை ஒன் ஸ்டெப் இதிலே போட்டிருக்காங்க, நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது, யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. மற்றபடி இது வந்துட்டு பயங்கரமான ப்ராடக்ட் நான் சொல்ல மாட்டேன், வேர்த் த ப்ரைஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. வாங்கினதுலே காஸ்ட்லினா இதுதான், பார்ப்போம் நம்ம மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நிறைய உள்ளே இருக்குது, அதை நான் எடுத்தேன்னா எல்லாம் சத்தியமாக என்னால் முடியாது, எல்லாம் விழுந்துடும் அந்த லெவலில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஒன்றா இருக்குது. இதுவும் இப்போ நான் சுற்றி காட்டுட்டா ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்களா, அப்படியே பயந்து கீழே விழுந்துருவீங்க நீங்கள். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன், நீங்களே கொஞ்சம் பாருங்கள். திங்ஸை போட்டு வச்சுருக்காங்க அப்படியே இப்படி சுற்றி, இது வந்து மைக்கோட வயர் இருக்குது சாரி, அப்படியே இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா முழுசாக குப்பையாக தான் இருக்குது ஃபுல்லாக. எப்படி இப்போ க்ளீன் பண்ண போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, பட் க்ளீன் பண்ணி தான் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, நீ ஒன்று ஆக்கி வச்சுருக்கேன், இட்ஸ் மை ஜாப் ஒன்லி. என்ன தேய்ச்ச தள்ளியோட சாஞ்ச ஒரு நாள் நான் இங்கே வந்து எங்கள் ரூமில் உட்காரதே ரொம்ப ரொம்ப ரேரு. என்ன தேய்ச்ச தள்ளியோட வந்து உட்காந்தேன், அவ்வளோதான், காலி அசிங்கமாகிடுச்சு. அந்த ஷூராக் தவிர வச்சதெல்லாம் ஓகே வந்திருக்கு. ஸோ எப்படி நான் அடுத்த வீடியோவில் எப்படி நான் செட் பண்ண போகிறேன் ரூமை வந்து கொஞ்சம் அழகாக எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கொரியர் எனக்கு வரல, புத்தா கரெக்டு, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது மிஸ் ஆகுதுன்னு வச்சுட்டு இருக்கு. ஓகே புத்தா வரல, வந்துச்சா வரலையான்னு தெரில, இப்படி இருந்துச்சுன்னா எங்கேயாவது இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதுவும் நான் வந்துட்டு லைக் நார்மலாக ஓப்பன் பண்ணி வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், டேக் கேர், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய். நான் இன்னொரு கோரிய ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், அது இதுதான் காய். Yeah.
செம்ம கியூட்டு, நானுமே செம்ம கியூட்டாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இது வந்து பார்க்குறது, இது கெட்டது கேட்கக்கூடாது, கெட்டது பார்க்கக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது, அவ்வளோதான். ஸோ யா அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இந்த க்யூட்டீஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் டாட்டா, பை பை.